श्रीमते रामानुजाय नमः। श्री विष्णु चित्त गुरवे नमः। वृश्चिके स्वाति संजातं पुत्तूराख्ये महापुरे श्री वैष्णवानां सिंहं तं कृष्णं वंदे पुरस्सिकम्। पुत्तूर वकील सुदर्शनर श्री ஊவே எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்காரின் 100வது ஆண்டு அஞ்சலியாக இந்த தொடர் வெளியிடப்படுகிறது. இது சுதர்சனர் கேள்வி பதில்களை ஒளி கோப்புகளாக வெளியிடும் ஒரு முயற்சியாகும். கேள்வி: தொக்கு பல்லாண்டிசைத்து கவரி செய்வர் ஏழையரே, தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர்த்தம் தேவியர்க்கே முதலான திருவாய்மொழி பாசுரங்களில் ஸ்ரீ வைகுண்டத்தில் பெண்கள் இருப்பதாகவும் நித்தியசூரிகளுக்கு மனைவியர் இருப்பதாகவும் விளங்குகிறது. விஸ்வக்சேனருக்கு சூத்ரபதி என்னும் பெயருடைய மனைவி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்தர்களிலும் அமானவ கரஸ்பர்ஷமானவுடன் பெண்களாவார் உண்டா? யார் அப்படி ஆகிறார்கள்? பரமபதத்தில் பெண்களுக்கு வேலை என்ன? சுதர்சனர் பதில்: முக்தியடைந்த ஜீவன் பரமபதத்திற்கு சென்றவுடன் அவனை பிரம்மத்திற்குரிய அலங்காரத்தாலே பெண்கள் அலங்கரிக்கிறார்கள் என்று கௌஷிதகி என்னும் உபனிஷத்தும் போதிற்று. நம்மாழ்வாரும் திருவாய்மொழி 5, 8, 11, 6, 1, 11 ஆகிய பாசுரங்களில் பரமபதத்தை அடையும் முக்தர்களிடம் பெண்கள் பெரும் காதல் கொள்வதாகவும் அவர்களுக்கு அடிமை செய்வதாகவும் அருளி செய்தார். பரமபதநாதனுக்கு போலே விஸ்வக்சேனர், அனந்தன், கருடன், சுதர்சனாழ்வான் முதலான நித்தியசூரிகளுக்கும் பத்னிகள் உண்டு என்று பாஞ்சராத்ராதி சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையால் வச்சன பலத்தாலே இவற்றை நாம் ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். ஆனால் பிராகிருதமான இவ்வுலகில் பெண்கள் போன்று உடலுறவுக்காக ஏற்பட்டவர்கள் அல்லர் இவர்கள். அப்ராகிருதமான பெண்ணுரு கொண்டவர்களாய் அவ்வுலகிலும் பாகவத சேஷத்துவ கைங்கரியங்களில் நிலை நிற்பவர்கள் என்று இவர்களை கொள்ள வேண்டும். நித்தியசூரிகளுக்கு கைங்கரியம் செய்வதோடன்றியில் அவர்கள் பகவத் பாகவத கைங்கரியம் செய்யும் போது அதற்கு துணையாக எடுத்து கை நீட்டுவதற்காக இருப்பது அவர்களுடைய பத்னிகளுடைய வேலை என்று கொள்ள வேண்டும். இதேபோல் பெரிய பிராட்டியார் முதலான பரமபதநாத தேவிகளுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவும் பரமபதத்தை அடையும் முக்தர்களை அலங்கரிப்பதற்காகவும் பெண்ணுரு கொண்ட கணக்கற்ற நித்தியசூரிகள் இருக்கிறார்கள் என்று பிரமாணங்களிலிருந்து விளங்குகிறது. இனி முக்தர்களில் பெண்ணுரு கொள்வார் உண்டா என்னும் கேள்வி எழுகிறது. பரமபதத்தில் பெண்ணுரு கொண்டு பகவத் பாகவத அனுபவ கைங்கரியங்கள் செய்ய விரும்புகிறவர்கள் பெண்ணுரு கொள்வார்கள் என்பது இதற்கு பதில். நம் சம்பிரதாயத்தின் படி நித்திய முக்தர்களுக்கிடையே எவருக்கும் பரம மோக்ஷத்தில் ஆனந்த தாரதமியம் இல்லையானாலும் அவரவர் பிரதிபத்தி எனப்படும் விருப்பத்தை ஒட்டி கணக்கற்ற ஆகார தாரதமியங்கள் இருக்கலாம். அந்த ரீதியில் இவ்வுலகில் ஓர் பரம பாகவதருக்கு பத்னியாய் இருந்து அவரை ஒழிய தேவுமற்று அறியாதவளாய் பரமபதத்திற்கு சென்றாலும் அவர் விஷயமான அனுபவ கைங்கரியங்களையே செய்ய வேண்டும் என்று விரும்பியிருக்கும் ஓர் பதிவிரதா சிரோமணி இருந்தாளாகில் அவள் பரமபதம் சென்றாலும் அப்ராகிருதமான பெண்ணுரு கொண்டு அந்த பாகவதோத்தமர் விஷயமாகவே எப்போதும் அனுபவ கைங்கரியங்களை செய்து கொண்டும் அவர் உகந்த பகவத் பாகவத கைங்கரியங்களை செய்து கொண்டும் இருக்க தடையில்லை என்று கண்டு கொள்ளலாம். கேள்வி: கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணனால் புகழப்பட்ட மாதத்தை நாம் ஏன் பீடை மாதமாக கருதி சுப காரியங்கள் செய்வதில்லை? சுதர்சனர் பதில்: தேவர்களுக்கு பிராம்ம முகூர்த்தமாய் சத்வகுணம் மிக்க மார்கழி சம்சாரத்தை போக்கவல்ல எம்பெருமானை பற்றிய ஞானம் வளரும் காலமாகையாலே சம்சாரிகள் அதை பீடை மாதமாக கருதி சம்சாரத்தை வளர்க்கும் சுபகாரியங்களை அதில் செய்வதில்லை, சாஸ்திரங்களும் விதிப்பதில்லை. எம்பெருமானை பற்றிய ஞானத்தை வளர்க்கும் காரியங்களை ஞானிகள் செய்கிறார்கள்.
அவர்கள் அதை பீடை மாதமாக கருத மாட்டார்கள். சுதர்சனர் பதில்கள் தொடரும். சுபம், மங்களம்.